ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு சூப்பரான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனுக்கான ஒரு ஜாபை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது தமிழ்நாடு வாழ்ந்து காட்டுவோம் திட்டமானது உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் அரசு திட்டமாகும். இத்திட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர், அவிநாசி, உடுமலைப்பேட்டை, குண்டடம் மற்றும் பொங்கலூர் ஆகிய 5 வட்டாரங்களில் செயல்பட்டு வருகிறது. இவ்வட்டாரங்களில் அமைக்கப்படும் சமுதாய திறன் பள்ளி மற்றும் சமுதாய பண்ணை பள்ளிகளை வலுப்படுத்தும் விதமாக வேளாண்மை, கால்நடை மற்றும் பண்ணை சாரா தொழில்களுக்கு மாவட்ட அளவிலான வளப்பயிற்றுநர் நியமிக்கப்பட உள்ளனர். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் வந்து பார்த்தா இப்போதைக்கு நியமிக்க போகிறாங்க. அதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் அவங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மாவட்ட வள பயிற்றுநர் பணியிடத்திற்கு வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் அல்லது தொடர்புடைய துறையில் இளங்கலை பட்டம் அல்லது முதுகலை பட்டம் பெற்றிருத்தல் வேண்டும். தொடர்புடைய துறையில் 10 வருடங்கள் முன்னனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். தொடர்புடைய மாவட்டத்தை சேர்ந்தவராக அல்லது அம்மாவட்டத்திலேயே குடியேறியவராக இருத்தல் வேண்டும். மதிப்பு சங்கிலி ஒருங்கிணைத்தல் மற்றும் வேளாண் பொருட்களை மேம்படுத்துவதில் போதிய அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு பயிற்சி அளிப்பதில் ஆர்வமுள்ளவராக இருத்தல் வேண்டும். சர்வதேச நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், சிவில் சொசைட்டிகளில் பணிபுரிந்தலுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் நபருக்கு ஒரு நாளுக்கான மதிப்பூதியமாக ₹2000 மற்றும் உள்ளூர் போக்குவரத்துக்காக ₹250 வழங்கப்படும். மாவட்ட வள பயிற்றுநருக்கான பணி ஒரு மாதத்தில் 20 நாட்களுக்கு மிகாமல் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு 20 நாட்களுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ மேலே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து வாங்கியிருக்கோம், அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவும் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 10/6/2022 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் டைரெக்டாகவோ இல்லை தபால் மூலமோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் மீட்டில் எதுவுமே வந்து கிடையாது, யாராலும் அப்ளை வந்து பண்ணலாம். அவங்க சொல்லிக்க குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க, நேம், டேட் ஆஃப் பர்த், இதுமாதிரி இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதில் கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லிக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.